ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஏ டு சர்ட் வரையும் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எக்ஸாமில் வந்த கொஷின்ஸ் தான் இது, அதனால தான் இதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நெட் பீன்ஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெட் பீன்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜாவா அப்ளிகேஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு பேர் கொடுங்க. நான் நெட் பீன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த வித ஐடி வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை நெட் பீன்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிள் ஏன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ரைட், இப்போ நான் வந்து சோர்ஸ் பேக்கேஜில் போயிட்டு நியூன்னு எடுத்து இதில் வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று, ஜாவா கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸுக்கு நான் பேர் கொடுக்க போகிறேன், எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் வேணுங்கிற பேரை கொடுத்துருங்க. இப்போ இதில் தான் வந்து நான் வந்து செய்ய போகிறேன் வேலையை. இதுதான் கிளாஸ். இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு மெயின் மெத்தட் ஒன்று செய்ய போகிறேன். ஓகே, இப்போ மெயின் மெத்தட் எப்படி சொல்லிடுவோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அப்புறம் ஸ்ட்ரிங் ARGSன்னு ஒரு எரே, ஸ்ட்ரிங் எரே ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 26 வரையும் ப்ரிண்ட் பண்ணணும்னா ஒரு லூப் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது 4 லூப் பண்ண எடுக்கிறேன். அதில் இன்ட் ஐன்னு சொல்லி இனிஷியல் வேல்யூ வந்து 0 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அதில் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 26 இருக்குது. அப்போ ஐ லெஸ் தேன் 26 வரையும் நம்ம கண்டிஷனை கொடுப்போம். ஓகே, அதாவது ஐட வேல்யூ வந்து 26 வரை தான் ஒர்க் பண்ணும், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஐ +++ கொடுக்குறேன் இன்க்ரிமெண்ட். ஒவ்வொரு வேல்யூ வந்து கண்டிஷனை செக் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்து ஐ +++ வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ரைட். இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேலி பிராக்கெட் குழுக்கு நான் இதை ப்ரிண்ட் பண்ண போகிறேன். system.out.println எடுத்துகிட்டு இங்கே நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு போய் அடிப்போம் system.out.println. இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐயை கொடுத்து போமா, எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ கொடுத்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா 1 to 25 வரையும் பிரிண்ட் ஆகும். இப்போ 26 ஈக்குவல் கொடுக்கல, இல்லாட்டினா 26 பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ 25 வரையும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த லூப்பில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 1 to 26 வரையும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 26 வரையும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி. அது இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஏ டு சர்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சார் போட்டு சார்னு சொல்லி உள்ள டேட்டா டைப் கொடுங்க. ரைட், நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சார்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்குதானே, அதை நம்ம இங்கே கொடுப்போம். இந்த மாதிரி சார் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி கான்கேட்னேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்து ஏஏ வந்து இப்படி கொடுங்க. இப்போ ஏன்றது இப்படி கொடுத்தீங்கன்னா டபுள் கொட்டே சிங்கிள் கொட்டேஷனுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி காட்டும். ஏலேருந்து சர்ட் வரையும் பிரிண்ட் பண்ணி, அதாவது கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கனால ஏலேருந்து சர்ட் வரையும் பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. இதே நீங்கள் எங்கே சிம்பிள் ஏ கொடுத்தோம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி காட்டலாம். பாருங்கள், இது வந்து கேபிட்டல் ஏல பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து 26 முறை வந்து அவங்களுக்கு வந்து ஏல வந்து சர்ட் வரையும் பிரிண்ட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி சார்னு கொடுத்தனால. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஜாவால ப்ரீடிஃபைனாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதே வந்து நீங்கள் இங்கே பாருங்க சிம்பிள் யூஸ் பண்ணால் சிம்பிளில் வந்து இந்த மாதிரி ஏ கொடுத்தனால சிம்பிளில் இருந்து அவங்க 26 வரையும் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கான டோட்டலாக காமிச்சிருக்கு. ஓகே, தேங்க்ஸ்.